அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரீஷிகா. நான் இரண்டாம் வகுப்பில் படிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதை பேரு அத்திமரமும் மாமரமும். ஒரு பெரிய அழகான காட்டுல அத்திமரமும் மாமரமும் ரெண்டு மரம் இருந்துச்சாம். அத்திமரம் ரொம்ப பெருசா இருக்குமா, மாமரம் கொஞ்சம் சின்னதா இருக்குமா. அத்திமரம் ரொம்ப கோபமா இருக்குமா, மாமரம் எல்லாருக்கிட்டையும் சிரிச்ச முகத்தோட இருந்து எல்லாரும் நல்லா பார்த்துக்குமா. அத்திமரம் அது கிளியிலே பழங்கள்லாம் உட்கார் கூடு கட்ட விடாதான். அத் மாமரம் வந்து எல்லாருக்கிட்டையும் சுற்ற முகத்தோட எல்லாருக்கும் கூடு கட்ட தீகள் தருமா. அதுக்கு காற்றுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்துச்சான். அப்படியே கொஞ்ச நாள் போயிருந்துச்சான். அங்க ராணி தேனி வந்து அத்திமரத்தை பார்த்துச்சான். அத்திமரம் பெருசா இருக்கிறதுனால அத்திமரத்தை வீடு கட்டலாம்னு அப்படியே அத்திமரத்துக்கு போய் சொல்லிச்சான். அத்திமரம் அத்திமரம் நான் கிளையில வீடு கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லிச்சான். நீ யாரு என் கிளையில வீடு கட்டிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிச்சான். நீங்க தேன் கட்டினா என் தலைமுடியெல்லாம் காஞ்சி போயிடும், அப்ப நீ பிசு பிசுன்னு தேன் ஒட்டுவ அப்படின்னு சொல்லிச்சான். அப்படின்னு சொல்லி கோபமா சொல்லிச்சான். மாமரம் வந்து ராணி தேனியை கூப்பிட்டு, ராணி தேனி ராணி தேனி நீங்க வேணா என்னோட கிளையில கூடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். ராணி தேனி கொஞ்சம் கொஞ்சமா கூடு கட்டிக்கிச்சான். அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சான். அப்ப ரெண்டு ஆள் வந்தாங்களாம். அந்த ஆள் மாமரத்தை பார்த்தாங்களாம். ஏன்னா கொஞ்சம் குட்டியா இருந்ததுல மாமரம், அதனால மாமரத்தை வெட்டலான்னு பார்த்தாராம். ஒரு ஆள் கவனமா பார்த்தாராம். அங்க தேனி இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரா, இத நம்ம வெட்டினா தேனி வந்து நம்ம கொட்டிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரம் போனாங்களாம். அப்ப அத்திமரம் பெருசா இருந்துச்சு. அத்திமரத்தை பார்த்து வெட்ட ஆரம்பிச்சாங்களா. அத்திமரம்னு ஓன அழுவா ஆரம்பிச்சுதான், இதை விட்டுடுங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப மாமரம் வந்து ராணி தேனியை கூப்பிட்டு சொல்லிச்சான், ராணி தேனி ராணி தேனி நீங்க அத்திமரத்துக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அத்திமரம் ஒரு சுயநலக்காரன், எங்களுக்கு கூட கட்ட கூட தரல, அதனால அப்படி சொல்லிச்சான். ப்ளீஸ் ராணி தேனி அப்படின்னு சமாதப்படுத்தி சொல்லிச்சான். ராணி தேனி போய் தேனிக்கலாம் வாங்க நம்ம அவங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிச்சான். அவங்க தேனிக்கெல்லாம் போய் அவங்களே அட்டாக் பண்ணாங்க. வந்தீங்க ஓடி போயிட்டாங்க. இப்போ மாமா அத்திமரம் தப்ப உணர்ந்து சொல்லிச்சான், எல்லாருக்கிட்டையும் மறுப்பு கேட்டுச்சான். அத்திமரம் நீ எவ்வளவு மாமரத்துக்கிட்ட கோவமா பேசினாலும் மாமரம் தான் நீ சமாளிச்சு உனக்கு உதவி பண்ண சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அன்னில இருந்து அத்திமரமும் மாமரமும் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அத்திமரம் எல்லா பறவைக்கும் கொடுக்க வீடு கட்டு இடத்த அனுப்பிச்சான். அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மள இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னா, நம்ம யார்கிட்டயும் கோவப்படக்கூடாது, அன்பா நடந்துக்கணும். நன்றி.